வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தரம் 9 மாணவர்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற பகுதி விளம்பரம். பொதுவாகவே தெரியும், இன்றைய நவீன உலகில் விளம்பரங்கள் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றாக காணப்படுது. இந்த விளம்பரத்தை எதுக்காக செய்கிறாங்க, இதனுடைய நோக்கம் என்ன, இந்த விளம்பரத்தை எவ்வாறு வடிவமைக்கலாம், இந்த விளம்பரத்தினுடைய பண்பு எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிற விடயங்களை தொகுத்து விளம்பரம் அப்படிங்கிற பகுதியில் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இனி விளம்பரத்தை பற்றி பார்ப்போம். விளம்பரம் என்பது வாடிக்கையாளர்கள் குறிப்பிட்ட பொருட்களை சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது ஆகும். அதாவது ஒரு பொருள் தொடர்பான உற்பத்தி செய்யும் போது அந்த உற்பத்தியை வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தவும், வாடிக்கையாளர்கள் அந்த உற்பத்தியினூடாக சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் பிரதான காரணமாக விளம்பரம் செய்யப்படுகின்றது. அப்போ விளம்பரத்தினுடைய நோக்கம் வந்து இதுதான், உற்பத்தி பொருள் தொடர்பாக வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு தான் விளம்பரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட வடிவங்கள் உத்திகளை கையாண்டு மக்களை கவரும் வகையில் அரசு உற்பத்தியாளர்கள், தனியார் நிறுவனங்கள் விளம்பரங்களை உருவாக்குகின்றன. உற்பத்தி பொருட்கள் வந்து அரசாங்க சார்ந்த உற்பத்தியாகவும் இருக்கலாம், தனியார் நிறுவனங்களாகவும் இருக்கலாம். உற்பத்தி வந்து கட்டாயம் அரசு சார்பானது, தனியார் சார்பானதாக இருக்கணும்னு எந்த வித அவசியமும் இல்லை. தனியாராகவும் இருக்கலாம், அரசு உற்பத்தியாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த விளம்பரம் வந்து என்ன மாதிரி இருக்கணும்னு சொன்னால், அதனுடைய வடிவம், அந்த விளம்பரத்தில் கையாளப்பட்டிருக்கிற உத்திகள், இது எல்லாமே மக்களை கவரும் வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது பிரதானமான நோக்கம். வெறுமனே ஒரு விளம்பரம் சாதாரணமாக இருக்குமா இருந்தால் மக்களுக்கு என்ன செய்யாது, அந்த உற்பத்தி தொடர்பாக ஒரு நம்பிக்கை வராது, அதை வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யாது, வராது. அப்போது மக்களை கவர்றது, ஏன் கவரணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த உற்பத்தி பொருளை அவங்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விளம்பரங்களை கவர்ச்சிகரமானதாக காட்டுறாங்க. இப்போ நிறைய பொருட்களுக்கு விளம்பரம் செய்வதற்கான காரணம் என்ன, அதனுடைய கவர்ச்சியாலேயே மக்கள் வந்து அதை வாங்கணும் அப்படிங்கிறது. பத்திரிகைகள், தொலைக்காட்சி, வானொலி, இணையதளங்கள் முதலான தொடர்பு சாதனங்கள் விளம்பரங்களை மக்கள் மத்தியில் பரவ செய்கின்றன. அப்போ திரும்ப என்ன சொல்ல வர்றாங்க, எந்தெந்த வழியாக மக்களுக்கு விளம்பரம் போய் சேருது. முதலாவது பத்திரிகைகளை எடுத்து பார்க்கும்போதே ஒரு விளம்பரங்களுக்குன்னு தனியாகவே ஒரு பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் என்ன செய்திருக்கிறாங்க, அந்த விளம்பரங்கள் அனைத்தும் போடப்பட்டிருக்கும். அடுத்து தொலைக்காட்சிங்கிறது உங்களுக்கு தெரியும், சினிமாவாக இருந்தாலும் நாடகம் நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்க்கும்போது விளம்பரங்கள் இடைக்கிடையே காணக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன, ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஆர்வமாக பார்த்துட்ருக்கும்போது இடையில் இந்த விளம்பரம் காட்டுவாங்களா இருந்தால் நம்ம கவனம் எங்கே போகும், அந்த விளம்பரத்தின் பால் போகும். ஆகவே இந்த உற்பத்தி தொடர்பான ஆர்வம் என்ன செய்யும், மக்கள் மத்தியில் ஏற்படும் என்பதை நோக்கமாக கொண்டு தொலைக்காட்சிகளை இடையிடையே விளம்பரப்படுத்தல் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் வானொலி, இணையதளங்கள், இப்படி எல்லா விடயங்களிலுமே என்ன நிறைந்திருக்கு, விளம்பரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. விளம்பரம் என்பது தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் துறையாகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது. எனவே விளம்பரம் அதன் அமைப்பு பற்றிய அறிவு அவசியமானது. விளம்பரம் வந்து வெறுமனே ஒரு விளம்பரமாக பார்க்கப்படாமல் அது தொழில்துறையாகவும் பார்க்கப்படுகின்றன. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு விளம்பரத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த விளம்பரத்தை என்ன மாதிரி வடிவமைக்க போகிறோம், எந்த வகையில் டிசைன் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன வாசகங்கள் உள்ளடக்க போகிறோம், அப்போ அதை வடிவமைக்கிறது ஒருத்தராக இருப்பார், அதனுடைய வாசகங்கள் ஒருத்தர் எழுதியிருப்பார், அதுக்கான புகைப்படங்களை ஒருத்தர் தெரிவு செய்திருப்பார், அதெல்லாம் முழுமையாக்கி ஒருத்தர் என்ன செய்வார், ஒழுங்குமுறைப்படுத்தியிருப்பார், அதை மக்களுக்கு ஒருத்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அப்போ ஆகவே இவ்வாறு நிறைய விடயங்கள் அந்த விளம்பரத்தில் இருக்கதால தான் இது ஒரு தொழில்துறையாக பார்க்கப்படுகிறது. எனவே விளம்பரம் அதன் அமைப்பு பற்றிய அறிவு அவசியம். அப்போ ஆகவே ஒரு தொழில்துறை சார்ந்து காணப்படுவதனால் கட்டாயம் என்ன செய்யணும், விளம்பரம் தொடர்பாக ஒரு அறிவு வந்து நமக்கு இருக்கிறது அவசியமானது. விளம்பரத்தை தெரிஞ்சிட்ருக்கிறது அனாவசியமானது இல்லை, அவசியமான ஒன்று. உங்களுக்கு பரீட்சையிலையும் புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய வினாக்கள்லையும் என்ன செய்யும், விளம்பரம் தொடர்பான கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கும். முதல்ல பார்ப்போம் விளம்பரங்களினுடைய வகைகள். விளம்பரங்கள் வந்து, விளம்பரம் பொதுவாகவே எல்லாமே ஒன்று தான், அதை வகைப்படுத்தும் போது அது நிறைய வகைப்பாட்டுக்குள்ளே இருக்குது.
உற்பத்தி பொருள் விளம்பரம், அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்து அந்த உற்பத்தி தொடர்பான அறிவுகளை மக்களுக்கு புகற்றது. உற்பத்தியில் என்னென்ன உள்ளடக்கப்பட்டிருக்கு, விலை என்ன, அதனுடைய தரம் என்ன, எல்லாமே சொல்கிறது தான் உற்பத்தி தொடர்பான விளம்பரம். அதுக்கடுத்தபடியாக நிறுவனங்களின் விளம்பரம். ஒரு நிறுவனங்கள் ஏதாவது வேலைவாய்ப்புகள் வெற்றிடமாக இருக்கும்போது நிறுவனம் தொடர்பான சிறந்த தகைமை உள்ள ஆட்களை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறுவனங்கள் தொடர்பான முழுமையான விபரம், சம்பளம், இது எல்லாமே அடங்கியவாக அமைக்கப்படுற விளம்பரங்கள் வந்து நிறுவனங்களின் விளம்பரம். அடுத்ததாக மக்களுக்கு இன்றியமையாத சில செய்திகளை அறிவிப்பதற்காக செய்யப்படும் விளம்பரம், பொது தகவல்களுக்காக செய்யப்படும் விளம்பரம். இது எல்லாமே நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவாக சென்றடையக்கூடிய விளம்பரங்களாக இருக்கும். அடுத்து சொத்து தொடர்பாக உரிமையாளர்கள் சட்டப்படியாக வழக்கறிஞர் வாயிலாக வெளியிடப்படும் விளம்பரம். நம்மிடம் வந்து ஒரு சொத்து காணப்படும், அதாவது காணி அல்லது வாகனங்கள், வேறு ஏதாவது சொத்துக்களை நம்ம விற்கணும்னு நினைக்கும் போது என்ன செய்யணும், சட்டப்படியாக வழக்கறிஞரிடம் நாடி அது தொடர்பான விளம்பரங்களை நம்ம வெளியிடலாம். அப்போ இதுதான் விளம்பரங்களினுடைய வகைகளாக காணப்படுகின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் விளம்பரம் செய்வதற்கான காரணங்கள், விளம்பரத்துக்கான நோக்கம் பார்த்தாச்சு, விளம்பரம் செய்கிறதுக்கான காரணங்கள், எதுக்காக ஒரு விளம்பரத்தை செய்யப்படுது அப்படின்னு. முதலாவது தகவல்களை தெரிவித்த, எந்த விடயம் தொடர்பாக விளம்பரம் செய்வோமோ அது தொடர்பான முழுமையான தகவல்களை அறியப்படுத்துவதாக இருக்கணும். அடுத்து பொருட்களை அறிமுகப்படுத்தல், உற்பத்திகளை சந்தைப்படுத்துதல். அதுக்கப்புறமா உற்பத்தி பொருட்களின் நுகர்வை அதிகரித்தல், பொருட்களின் விற்பனையை பெருக்குதல். உற்பத்தி பொருட்களின் நுகர்வை அதிகரித்தல், புதிதாக ஒரு சந்தைப்படுத்தப்பட்ட ஒரு பொருளுக்கு அதனுடைய நுகர்வை அதிகரிக்கணும். அதாவது விளம்பரம் கவர்ச்சியானதாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, அதை எல்லாருமே வாங்கணுன்ற ஈடுபாடு உண்டாகும். ஆகவே அந்த உற்பத்தி பொருளினுடைய நுகர்வை அதிகரிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பொருட்களின் விற்பனையை பெருக்குதல். அப்போ வாங்குறவர்களினுடைய எண்ணிக்கை நுகர்வு அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும், விற்பனை, அந்த பொருளினுடைய விற்பனையும் அதிகமாகும். அப்போ பிரதானமான நான்கு காரணங்களை அடிப்படையாக கொண்டு விளம்பரங்கள் செய்யப்படுது. தகவல்களை தெரிவித்தல், பொருட்களை அறிமுகப்படுத்தல், உற்பத்தி பொருட்களின் நுகர்வை அதிகரித்தல், விற்பனையை பெருக்குதல். இந்த பிரதானமான நான்கு விடயங்கள். ஒரு பொருளின் தொடர்பான தகவல்களின் ஊடாக அந்த பொருளை அறிமுகம் செய்து அதன் நுகர்வின் ஊடாக விற்பனையை பெருக்குவது தான் இந்த நான்கு காரணங்களும் விளம்பரத்திற்கான பிரதான காரணங்களாக காணப்படுது. அடுத்தபடியாக பார்ப்போம்னு சொன்னால் ஒரு விளம்பரத்தை தயாரிக்கும் போது அந்த விளம்பரம் என்ன மாதிரி இருக்கணும், எந்தவித அடிப்படை எந்த பண்புகளுமே இல்லாமல் ஒரு விளம்பரத்தை என்ன செய்ய முடியாது, நாம் தயாரிக்க முடியாது. சில பல கட்டுப்பாடுகள் இருக்குது விளம்பரங்களை தயாரிக்கும் போது, நிறைய பின்பற்ற வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது. அது பாருங்கள், விளம்பரத்தின் பண்புகள் அப்படின்ற வகைப்பாட்டுக்குள்ளே வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இருத்தல், கச்சிதமான தகவல்களை கொண்டிருத்தல். அதாவது விளம்பரத்தில் இருக்கிற வாசகங்களாக இருந்தாலும் ஏனைய ஏதாவது எழுதப்பட்ட விடயங்கள் எல்லாமே சுருக்கமாக இருக்கணும். அந்த விளம்பரத்துக்கு எது தேவையோ அந்த விடயங்கள் மட்டுமே இருக்கணும், அதுதான் கச்சிதமான தகவல்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த சுருக்கமும் கச்சிதமும் மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த சுருக்கத்திலையும் கச்சிதத்திலையும் விளக்கம் தெளிவாக இருக்கணும். அந்த விளம்பரம் தொடர்பான முழுமையான விளக்கத்தை பெறக்கூடிய கச்சிதமான சுருக்கமான விடயங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் கவர்ச்சிகரமான சொற்றொடர்களை கொண்டிருத்தல், வெறுமனே வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் மனதில் ஏதோ ஒரு எண்ணங்களை தோற்றுவிக்கிற சொற்றொடர்களாக இருக்கணும். மக்களின் கவரும் வண்ணப்படங்களை கொண்டிருத்தல், என்னவாம் அதில் இருக்க படங்கள், ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு விளம்பரத்தை பார்க்கும்போது முதல்ல என்ன செய்வோம், படத்தை பார்த்துட்டு தான் விளம்பரத்தை பார்ப்போம், என்ன பற்றிய விளம்பரம் அப்படின்னு. அந்த படமே ஆரம்பத்தில் நம்ம கவர்ச்சியானதாக கொடுப்போமாக இருந்தால் அந்த விளம்பரம் என்ன செய்யும், சிறப்பானதாக இருக்கும். இப்போ உண்மையாலுமே பேப்பரெலாம் இப்போ புரட்டிட்டு போகும்போது என்ன செய்வோம், அழகான ஒரு ஃபோட்டோ கண்ணில் படமாக இருந்தால் திடீர்னு போயிட்டு அது என்ன அப்படின்னு ஆர்வமாக வாசித்து பார்ப்போம். ஆகவே விளம்பரத்துக்கு முதல் முக்கியமானது வண்ணப்படம்.
நுகர்வோர் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும் வகையில் அமைந்திருத்தல். அப்போ அந்த விளம்பரத்தை பார்த்த உடனேயே இந்த பொருள் வந்து வாங்கினா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற எண்ணப்பாடு என்ன செய்யணுமாம், வாசகர் மனதில் அல்லது பார்வையாளர்களினுடைய மனதில் தோன்றும் வகையில் அந்த விளம்பரங்கள் இருக்கணும். இதில் பாருங்கள், உங்களுக்கு மாதிரி விளம்பரங்கள் ரெண்டு விளம்பரங்கள் தரப்பட்டிருக்கு. ஒன்று அம்புலி சொன்ன கதை, இன்னொன்று வனசிங்கா பிரிண்டர்ஸ். வனசிங்கா பிரிண்டர்ஸில் பாருங்கள், அதில் என்னென்ன விடயம் தேவையோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த பிரிண்டர்ஸ் அமைந்திருக்கிற இடம், அந்த பிரிண்டர்ஸில் என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்யப்படுது, கீழே என்ன செய்திருக்கிறாங்க, டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுதான் இந்த வனசிங்கா பிரிண்டர்ஸை பற்றிய நம்மளுக்கு தேவையான விடயம். மேலதிக விபரம் என்ன செய்ய தேவையில்லை, நம்ம போட தேவையில்லை. ஏன்னா அது எங்கே இருக்குது, என்னென்ன வேலைகள் செய்யப்படுது இது மட்டும் தெரிஞ்சால் போதும். மேலதிக ஏதாவது விளக்கம் தெரியணும் அப்படியா இருந்தால் என்ன செய்யலாம், ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். மேலே பாருங்கள், அம்புலி சொன்ன கதை, இது வெளிவந்து விட்டது, அதில் என்னென்ன விடயங்கள் இருக்குது, சின்ன சிறு பாலகர்கள் சிரித்து மகிழ்ந்து படித்திட அப்படிங்கிற வாசகங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன செய்யும், சிறுவர்கள் இதை பார்த்த உடனேயே ஆசைப்பட்டு வாங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி விளம்பரங்கள் இருக்கும்போது தான் என்ன, பொருளினுடைய விற்பனை நுகர்வு எல்லாமே என்ன செய்யும், அதிகரிக்கப்படும். நன்றி.